இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துக்காக கொஞ்சம் செடிகள் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் பிளான்ட்ஸாக தான் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே கிராஃப்டடும் ஏர்லேயிங் பிளான்ட்டுமாக வாங்கியிருக்கிறேன். என்னென்ன செடிகள்ங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற செடியோட பேர் வந்து பம்ப்ளி மாஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெரிய பழமாக பழுக்கும். இது ஒரு ஏர்லேயிங் பிளான்ட்டு, மாடி தோட்டத்தில் வச்சு ஈஸியாக வளர்க்கலாம். பொதுவாகவே கமல ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய் இதோடைய இலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று போல் தான் இருக்கும். அதை பிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா கூட ஒன்று போல் தான் இருக்கும். இதுவும் அதே ரிலேட்டட் ஃபேமிலி பிளான்ட் தான். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பீச் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி சின்ன சின்னதாக காய்க்கும். இது ஒரு ரேர் வெரைட்டி. இது கிராஃப்டட் பிளான்ட்டு, மாடித்தோட்டத்தில் வச்சு ஈஸியான முறையில் வளர்க்க முடியும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து அவகடோ, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு, மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு ரகம்தான். ஒரு 2 வருஷத்தில் இதோடைய காய்கள் வந்து காய்க்க தொடங்கிடும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து மிராக்கிள் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அற்புத பழம்னு. இது வந்து சின்ன சின்னதாக சிகப்பு கலரில் காய்க்கும். இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நம்ம எந்த ஒரு கசப்பான ஒரு உணவை சாப்பிட்டா கூட இனிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 1 ஹவருக்கு இந்த பழத்துடைய தன்மை அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு மிராக்கிள் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஏர்லேயிங் பிளான்ட்டு, மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து மலையன் ஆப்பிள் ஃப்ரூட்டு. இது பார்க்குறதுக்கு வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். இந்த செடியை பார்க்குறதுக்கும் வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். இது மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். இது வந்து ஒரு ஏர்லேயிங் பிளான்ட்டு. வருஷங்கள் ஆக ஆக இதோடைய காய்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து கிவி ஃப்ரூட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பழக்கடைகளில் ஒரு பாக்ஸில் 3 பழத்தை வச்சு வச்சுருப்பாங்க. கேட்டிங்கன்னா 100 ரூபான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு சப்போட்டா பழம் மாதிரி தான் இருக்கும். அதை கட் பண்ணி பார்த்தா உள்ள க்ரீன் கலரில் இருக்கும். இது கிராஃப்டட் பிளான்ட் தான், அதாவது ஒட்டு செடி தான். மாடி தோட்டத்தில் வச்சு இதை வளர்க்கலாம். மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம் தான் இந்த செடி. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளம்ஸ் ஃப்ரூட்டு, அதாவது ப்ளம்ஸ் பழம். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கலாம். சிகப்பு நிறத்தில் சின்ன சின்னதாக காய்கள் இருக்கும். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். இது ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு தான், மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுக்கு ஏற்ற ரகம் தான். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து ஒயிட் நவல் ஃப்ரூட்டு. பொதுவாக நவாப்பழம்னு சொல்லும்போதே நவாப்பழ கலர்னு சொல்கிற அளவுக்கு நவாப்பழத்துக்குன்னு ஒரு தனித்துவமான நிறம் உண்டு. இது வந்து வெள்ளை நிறத்தில் அந்த பழங்கள் வந்து பழுக்கும். மாடி தோட்டத்துக்கு சிறந்த ரகம் இந்த ரகம். பார்த்திங்கன்னா 2 ஃபீட் தான் இருக்கும். இது ஒரு ஒட்டு செடி. செடி ஃபுல்லாக பூக்களாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்னென்னா, மாடி தோட்டத்தில் வளர்க்கும் பொழுது வருடங்களாக இதனுடைய காய்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும். பொதுவாக இவ்வளோ சின்ன செடியில் வந்து இவ்வளோ பூக்கள் வந்து நம்ம வரவிடக்கூடாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு 1 இயருக்காவது அந்த பூக்களை நம்ம வந்து பிச்சு விட்டால் தான் அந்த செடியுடைய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இவ்வளோ பூக்களோடு நம்ம செடிகளை வந்து நடவு செஞ்சவோ இல்லை வளர்க்கவோ கூடாது. ஏன்னா இதோடைய சத்துக்கள் எல்லாமே இந்த பூக்கள் எடுத்துக்கிடும், செடியுடைய வளர்ச்சியை ரொம்ப பாதிக்கும். அதனால் இந்த பூக்களை வளர்த்தியும் பிச்சு விட்டுறணும்.
அடுத்ததாக நீங்கள் பார்க்குற வந்து மல்பார் பிஸ்தான்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரேர் வெரைட்டி பிளான்ட் தான். மாடி தோட்டத்தில் வச்சு இது வளர்க்கக்கூடிய ஒரு ரகம் தான். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து முல்சீதா. முல்சீதா பழம் வந்து கேன்சருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லுவாங்க. கேன்சர் ஃப்ரூட்டினே சிலர் சொல்லுவாங்க. இது மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு ரகம் தான். இது ஒரு கிராப்டட் பிளான்ட்டு தான். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பேரிக்காய் செடி. பேரிக்காவிலே இது கிராப்டட் பிளான்ட்டு. மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு ரகம் தான். அடுத்ததாக நீங்கள் பார்க்குற வந்து கம்கோட் ஆரஞ்சுங்கிற வெரைட்டி. இது வந்து ஒரு ஆரஞ்சு ஃபேமிலி தான். பழம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். நல்லா இனிப்பு சுவையில் இருக்கும். இந்த பழங்கள் வந்து இனிப்பு சுவையில் இருக்கும். சின்ன செடியிலே நிறைய காய்கள் காய்க்கும். இந்த சின்ன செடியிலே ஒரு 8 பழத்தோடு தான் நான் வாங்கவே செஞ்சேன். பார்த்தீங்கன்னா பூக்களும் நிறைய பூத்திருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ஏர்லேயிங் பிளான்ட்டு தான். இதை வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் நீங்கள் வளர்க்கும்போது இந்த செடி ஃபுல்லாகவே பழங்களாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நிறைய பூக்களும் காய்களும் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் தான் இது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து க்ரீன் வாட்டர் ஆப்பிள். இதோடைய பழங்கள் பார்ப்பதற்கு பச்சை கலரில் இருக்கும். பொதுவாக வாட்டர் ஆப்பிள் வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்கலாம். அது வந்து நல்ல வருடங்களாக அதனுடைய காய்ப்பு திறன் அதிகமாகிட்டே போகும். இது வந்து ஏர்லையிங் பிளான்ட்டு.